80s பிரசாந்த் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். நான் உங்க பேட்ச் நான் உங்களுக்கு பிடிச்ச பேட்ச். அடுத்ததா ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு பின்னாடி, ப்ரீ ரிலீஸ், ஈவென்ட், ட்ரெய்லர், ஈவென்ட் எல்லாத்துலயுமே மைக் அவரோட முன்னாடி தான் இருக்கும். அந்த குல்லாவுக்கு சொந்தக்காரர் கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் கூட வர இன்னொருத்தர் பத்தி இன்னொருத்தர் காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றதை விட அவர் யாருன்னு உங்களை கேட்டா நீங்க எல்லாரும் கரெக்டா சொல்லுவீங்க. அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே, சேஷு அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால ரத்தின சுருக்கமா, ரத்தின சுருக்கமா முடிச்ச போய் கழு தயவு செஞ்சு டைம் ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு வாங்கண்ணா, கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லுவ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா நடக்கும். சந்தான மாசு மாசம் தான் இந்த படத்துல பார்த்து ஜாலியா இருந்தா பண்ணுங்க, போவோம். வேற எதுவுமே நான் சொல்ல அவள் தான் போனோமா, நிம்மதியா உக்காந்து படம் பார்த்தமா சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. நிஜமா சொல்றேன், ரொம்ப அற்புதமான படம் இது, எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருமே ஒரு அந்த 74 அந்த கெட்டப் சூப்பரா இருக்கும், எல்லாருக்கும் கெட்டப் அருமையா அமைஞ்சது. எங்க ஹீரோ எல்லாம் நிஜமா சொல்றேங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிக மிக மிகப்பெரிய ப்ளஸ். படம் சூப்பர், எங்கள் டைரக்டர் கலக்கல்ல, மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள் தான் இதுக்கு மேலே பேசுறது, என்னுடைய நேரம் முடிந்து விட்டதால் உங்களை இந்த விடைபெற்று நன்றி, வணக்கம், வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும், மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு குலதெய்வ சாமி, குலதெய்வம். இந்த படம் நடித்தது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர், அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், குழுனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தியேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தான அவர்களுக்கும் இதான்ப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இதான் எதிர்பார்க்கறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன், அத நிறைய பேர் வெளியில சொன்னாங்க நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த
இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்தது காடு வடக்கு பொட்டி ராமசாமிக்கு வடக்கத்தை போடு போடு போடு. ஒரு நிமிஷம் பிரசாந்த், பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன் அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் அவன்கிட்ட சொன்னான். இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான். இல்லை சந்தானம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே உள்றான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்டேன் பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சாருக்கு ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவரும் என்ன மாதிரி ஏமாந்து வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு சால்வின் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருன்னு பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன் அவனை பண்ணுவோன்னே. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷுக்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோ, ஹீரோவை வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்திருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம்ங்க, பீரியட்ஸ் ஃபிலிம்ங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறனுக்கும், மாறன் வரலையா? மாறன் உடம்பு சரி, உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன் இவரும் தான் காம்போ என் கூட. A1 நீங்கள் பார்த்தா மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. பிரசாந்த் சாரி, நீங்கள் இப்போ சார். நன்றி மேடைக்கு, நன்றி நண்பன் கார்த்திக்கு, நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 நான் எல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றோன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தனிந்தது காடு அப்படின்னு அது கூச்சமே படாமல் அது உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்ருப்போம் அப்படி. அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துனேன், இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி சேஷன்னை கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷன்னை. அதாவது ஒரு ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டு அப்படி. அவர் டைரக்டர் வந்து ஓகேன்ட்டாரு, ஷாக்கெல்லாம் ஓகேன்ட்டாங்க. இல்லை இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது, சாக்கடைக்குள்ள விழுந்துட்டோம் அப்படி சேஷன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது கார்த்தி. இல்லை இல்லை பிரசாந்த், ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், கேமராமேன் ஃப்ரேம் வச்சிருக்காரு, இவரு போய் பக்கத்தில் எங்கேயோ சாக்கடையில் வந்துட்டு எங்களை திட்டுறாரு. நீங்கன்னா எனக்கு ஃப்ரேமே எடுக்க மாட்டேன் கேமராமேன், நீங்கன்னா ஃப்ரேமே எடுக்க மாட்டேன், பத்தா ஃபுல்லாக சாக்கடை, திருப்பி குளிச்சுன்னு திருப்பி போய் சாக்கடையில் விடுறாரு.
இதில் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா லுங்கி அந்த அந்த இது வேஷ்டிலாம் கட்டிட்டு வேஷ்டி வந்து நான் ஏதோ தூக்கின்னு போயிடுச்சு போலது. அப்படியே பட்டாப்பட்டியோட கேரவனில் ஏறி அப்படியே சுற்றின்னு இருக்காரு. நைட் 2 மணிக்கு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் யாரோ சுற்றிட்டு இருக்காங்க, பார்த்தா சிசிடிவியில் டீ இருக்கான்னு எல்லா ரூம்லையும் தட்டி கேட்டுருக்காரு. 2-3 மணிக்கு ஒரு அது அது வேறு அந்த டீ வேறு, இது இது மனுஷன் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடிச்சிடறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? சி, இந்த இந்த மேடையை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னை பற்றி கிடையாது, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்ட்டு பயங்கரமாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரேம், மஞ்சு, செந்திலண்ணை, சசி, அதோட பாலா சார் கூட இருந்து ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கான் சுதன்ட்டு. சந்தானண்ணை வந்து கடைசியில் டே நீ யார் ராவ அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ் அவன் டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினான்னா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளோ சேருமோ அந்தளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தான அண்ணன், எனக்கு அண்ணன் அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நம்ம நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டே பிரசாந்த் இன்றைக்கி என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மிதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னால் ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிட்லையே சாப்பிடாமல் இங்கே உட்காந்துருக்க போய் சாப்பிடு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உட்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல நாளைக்கு ஒரு நாள் சந்தான அண்ணன் சொல்லுவாங்க. சூப்பரியா சூப்பரியா, தேங்க்ஸ் 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 அலாட், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரசாந்த், ரொம்ப சந்தோஷம், பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காகவே நான் இன்னும் கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரசாந்த் வந்து இப்போ இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்கார் அவர். நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, டிக்கிரோனால் வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட்டு, யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம் இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் சாருடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குதுங்களா, அது வந்து ஹிட்ஸ் பிரசாந்த்க்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகும். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்ல அதை கவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் அம்மு கேரக்டர்ல ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ பொம்பளை பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேற்றணும் கிண்டல் பண்ணோன்னா ஏ அம்மு வாடா அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய கேரக்டர் பேசப்படும். அற்புதமான ஒரு நடிகர், ரொம்ப நன்றி பிரசாந்த், தேங்க்யூ தேங்க்ஸ்.